சில ராசிக்கான மரங்களை வந்து நீங்கள் வந்து வழிபடலாம். எந்தெந்த பழங்களோ இல்லை இதுகளோ உங்களுக்கு வந்து சாதகமாக எடுக்கக்கூடியது இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம். சல விருட்சத்துக்கு இந்த வாட்டி வந்து அந்த சல விருட்சம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லா ஊர்லேயும். அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் வந்து நம்ம நட்சத்திரம், ராசி, அதோட பிளான்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ராசியும் அதோட பிளான்ஸ், ராசிக்கு ரிலேட்டடாக என்ன எந்த செடி வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்றத வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நம்ம டைரெக்டாக இது போயிடுவோம். ஃபஸ்ட்டு ராசி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு சொல்லி 12 ராசி இருக்குது. ஸோ ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசி அப்படின்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ரத்தச்சந்தனம். ரத்தச்சந்தனம்னு சொன்னால் சிவப்பு சந்தனம், சிவப்பு கலரில். அதாவது அந்த சந்தனம் வந்து உங்களுக்கு அந்த மரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்கும். ஸோ அது வந்து சிவப்பு சந்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மேஷராசிக்காக. அதே மாதிரி ரிஷபராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இலை பால் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து ரிஷபராசிக்கு சப்தபர்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏழு இலை பால் அப்படின்னு சப்தபர்ணின்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனம் வந்து பலா, ஜாக் ஃப்ரூட், மிதுனம் ராசி. அதே மாதிரி வந்து கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை. முருங்கை வந்து எல்லாருக்குமே தெரியும், முருங்கை. அடுத்தது நம்ம வந்து சிம்ம ராசி பார்த்திங்கன்னா பாதரி, பாதரி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது வந்து சிம்ம ராசிக்காக. கன்னி ராசி பார்த்திங்கன்னா மாமரம், கன்னி ராசிக்கு வந்து மாமரம். அடுத்தது துலாம் ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து மகிழம் மரம், துலாம் ராசி வந்து மகிழ மரமாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பார்க்கும்போது கருங்காலி, விருச்சிக ராசிக்கு வந்து கருங்காலியும். அதே மாதிரி தனுசு ராசிக்கு பார்க்கும்போது அரசு மரம். அதே மாதிரி அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கும்போது, மகர ராசி நம்ம பார்க்கும்போது வேப்பை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பரம்ப அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ மீன ராசி அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆலன், ஆலமரம். ஸோ வந்து இந்த 12 ராசிக்கும் உள்ள 12 மரங்கள் வந்து உங்கள் இது. இதில் வந்து நான் போன பதிவில் வந்து உங்களுக்கு சொல்லும்போது வந்து சில ராசிக்கான மரங்களை வந்து நீங்கள் வந்து வழிபடலாம், சில ராசிக்கான மரங்கள் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ ரெண்டு வித்தியாசம் இருக்குது. எல்லா ராசிக்காரங்களும் எல்லா மரங்களும் வந்து மரங்கள் உள்ள கூடிய பழங்கள் இதில் வந்து எடுக்க முடியாது. பட் ஆனால் வந்து எந்தெந்த பழங்களோ இல்லை இதுகளோ உங்களுக்கு வந்து சாதகமாக எடுக்கக்கூடியது இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம். எது எது முடியாதோ அதை வந்து நம்ம வணங்கலாம். இது ரெண்டு விதமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து சரியாக புரியாது. ஸோ அந்த புரியறதுக்காக நான் சொல்கிறேன் போது என்னென்னா சில ராசிகள் மரங்கள் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கணும், சில ராசிகளை வந்து வணங்கணும். இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இதிலையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, மாமரம் நம்ம வந்து நிறையா சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கருங்காலி அதெல்லாம் வந்து உங்களுக்கால ஒன்றும் இது பண்ண முடியாது. ஸோ அதை வந்து சுற்றி வரணும். ஸோ வணங்கணும். வணங்கும் போது அது வந்து உங்களுக்கான அந்த பவர் வந்து தரும். அதே மாதிரி இப்போது நம்ம அடுத்தது பார்த்தோன்னா வந்து ஸ்தல விருட்சம். போன வாட்டியே நம்ம பார்த்தோம் ஸ்தல விருட்சத்துக்கு. இந்த வாட்டி வந்து அந்த ஸ்தல விருட்சம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோயில்லையும் உள்ள இல்லை ஸ்தல விருட்சம் ஒரு 10 கோயில் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய இருக்குது. நான் எடுத்தது முக்கியமான கோயில்கள் சிலது மட்டும் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு பார்த்தீங்கன்னா கடம்பம், கடம்ப மரம் தான் வந்து அதோட ஸ்தல விருட்சம். கடம்பம் பார்த்தீங்கன்னா அது வந்து கடம்ப வனமாக இருந்தது மதுரை முன்னாடி. ஸோ இப்போ வந்து அது வந்து அதனால தான் வந்து அங்கே வந்து கடம்ப மரம் வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சிதம்பரத்தில் வந்து தில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ தில்லை நடராஜன் உங்களுக்கு இருக்கும். ஸோ தில்லை வனம் அது வந்து தில்லை வந்து ஸ்தல விருட்சமாக இருக்கும். திருவலங்காடு, திருவலங்காடுன்னு இருக்குது உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அது வந்து ஆலமரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குற்றாலம், குற்றாலீஸ்வரர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குற்றாலம் வந்து உங்களுக்கு வந்து குறும்பலா. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இதில் முன்னாடி பதிவில் நம்ம பார்க்கும்போது வந்து சக்கப்பலான்னு பார்த்தோம். ஸோ குறும்பலா அடுத்தது. அடுத்தது நம்ம வந்து
இதை பற்றிலாம் வந்து நிறைய திருஞான சம்பந்தர் வந்து நிறைய பாடல்கள் வந்து இந்த ஸ்தல விருட்சத்தை பற்றி எழுதியிருக்காரு. உங்களுக்கு நிறைய வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்தல விருட்சம் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடலில் இருக்குது, நீங்கள் வேணால் அதை வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து திருமுல்லை வாயில் அப்படின்னு இருக்குது. ஸோ திருமுல்லை வாயிலில் வந்து முல்லை மரம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து மகிழம், மகிழ மரம். அடுத்தது காஞ்சி, காஞ்சியில் வந்து மாமரம். ராமேஸ்வரம், ராமேஸ்வரம்னு பார்த்திங்கன்னா வந்து வில்வம், ராமேஸ்வரத்தில் வந்து வில்வம். திருக்கடையூர், திருக்கடையூர் வந்து திருமல்லிக்கொடி, அதோட ஸ்தலவிருட்சம் வந்து திருமல்லிக்கொடி. திருநெல்வேலி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஸ்தலவிருட்சம் வந்து மூங்கில். சூரியனார் கோயில், சூரியனார் கோயில் உங்களுக்கு தெரியும். ஸோ சூரியனார் கோயில் இல்லை எருக்கு, நம்ம ஏற்கனவே வந்து சூரியனுக்கு வந்து எருக்குன்றது போன பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் வந்து இந்த பதிவில் சொல்கிறோம். சூரியனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்தலவிருட்சம்னு பார்த்தீங்கன்னா எருக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலில் நம்ம பார்க்கும்போது வேம்பு. விருதாச்சலம், விருதாச்சலத்தில் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் பார்க்கும்போது மருத மரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து திருக்கழுக்குன்றம், திருக்கழுக்குன்றம் இந்த மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே போகும்போது வாழை, வாழை மரம் வந்து அங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சின்ன ஒரு விஷயம் பார்க்குறோம். உத்தரகேச மங்கை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இளந்த மரம் வந்து சிவனுக்கு வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. அந்த ஊரில் என்ன என்ன இது மட்டும் தனியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னால் நவகிரகமே கிடையாது, முதல் முதல்ல வந்த சிவன் கோயில் இது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வந்து 3 நவகிரகம் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 மட்டும்தான் அங்கே நவகிரகம் இருக்குது, வேறு எந்த நவகிரகமும் அங்கே இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, நவகிரகம்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து இந்த 3 நவகிரகம் தான் இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி. எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக அதுக்கான பதில் உங்களுக்கு வரும்.